இன்னைக்கு மனுகுலம் வந்து என்ன பண்ணுது, பூமியின் மேல தன்னுடைய வாழ்க்கையின் மேல தனக்கு கட்டுப்பாடு இல்ல, சூழ்நிலைகள் மேல் கட்டுப்பாடு இல்ல, அதனால நான் அனுபவித்து வாழ்க்கையில என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அதை அனுபவிச்சு கடைசியா எப்படியாவது நான் பரலோகம் போனான்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க மனுபுத்திரருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரதான தடை அல்லது வீழ்ச்சி என்னன்னா அறியாமை. அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் செயல்படுங்கள், ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கிறவர்களாய் இருங்க. இந்த நல்ல செய்தியை போய் அறிவியுங்கள். சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. இன்று நாம் ராஜ்யத்தின் கட்டளை என்ற தலைப்பில் பார்க்க போறோம். அதற்கான வேத பகுதி மத்தேயு 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த பகுதியில் இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் தன்னை சீஷர்களுக்கு காண்பித்து பரமேறும்போது அவர் சீஷர்களுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதே காரியத்தை மார்க்கில் எழுதும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதற்கு ஒரு வசனம் முன்னாடி அவர் சொல்கிறார், காரணம் என்ன அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்றார். நீங்கள் பிரசங்கம் பண்ணும், அவங்களுக்கு டீச்சும் பண்ணும். அப்படி அவங்க டீச் பண்ணால் அவங்க ராஜ்யத்துக்குள்ளே வந்து இயேசு எப்படி பூமியில் வாழ்ந்தார்களோ அப்படியே இவர்களும் நன்மை செய்கிறவர்களாய் ராஜ்யத்தின் வாழ்வை வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை மார்க்கில் பார்க்குறோம். இயேசு எப்படி வியாதிகளை சுத்தமாக்கினாரோ பிசாசுகளை துரத்தினாரோ அதே போல தேவ ராஜ்யத்தின் வல்லமை இவர்கள் வெளிப்படுத்தப்படும். யார் விசுவாசிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பிரசங்கித்து அதை விசுவாசிக்கிறவர்கள் சீஷர் ஆகணும், ஸ்டூடெண்ட்டாக ஆகணும். ஸ்டூடெண்ட் ஆகி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு கட்டளையை இயேசு சீஷர்களுக்கு கடைசி நேரத்தில், 40 நாள் தான் அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தன்னை காண்பித்தார், 40 நாளும் தொடர்ந்து இருந்த மாதிரி இல்லை, இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் நேரங்களிலே அப்போஸ்தலர் 1:3 பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசினாராம். பேசிட்டு அவர் பரமேறுவதற்கு முன்பதாக கடைசியாக கொடுத்த கட்டளை, எப்பா எல்லா வல்லமையும் எனக்கு இருக்குது, அதனால் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லாமல் முக்கியமாக ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. பிரசங்கித்து ஜனங்கள் ஜாதிகள் விசுவாசம் உள்ளவர்களாகி சீஷராக வேண்டும் என்பது இயேசு கொடுத்திருக்கிற கட்டளை. கிறிஸ்தவத்தின் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை, போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்க வேண்டும். ஆனால் அந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம், அவர் சொன்ன காரணம் என்னென்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு உலகங்கள் இருக்கு. சங்கீதம் 115:16 பார்க்குறோம், வானங்களையும் பூமியையும் தேவன்
படைத்தாராம், வானங்களை தமக்கென்று வைத்துக்கொண்டு பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதே காரியத்தை கொலோசியர் 1:16 வாசிக்கிறோம், தேவன் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவர்தான் சிருஷ்டித்தார், காணப்படாதவைகள் காணப்படவைகள் அந்த ரெண்டுத்தையும் தேவன் தான் படைத்தார். எதற்காக படைத்தார்னா அவருடைய திட்டத்தின்படியாக அதை படைத்தார். அவருக்கென்றும் அவருக்காகவும் எல்லாம் படைக்கப்பட்டது. அவருக்கொண்டும் காணப்படாத ஒரு உலகம் பரலோகம், பரலோக ராஜ்யம், காண்கிற இந்த பூலோகம், பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யம், ரெண்டத்தையும் படைத்தது தேவன். அவர்தான் படைத்தார் என்றால் படைத்ததின் நிமித்தம் அவர்தான் அதற்கு அதிகாரியாக இருக்கிறார், உரிமையாளராக இருக்கிறார். ஒரு பொருளை நான் தான் உண்டாக்குனேன்னா அதுக்குரிய சகல உரிமைகளும் எனக்கு இருக்கிறது, நான் தான் அதை ஆளுகிறவனாக இருக்கேன். அப்போ வானங்களையும் பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் சிருஷ்டித்ததின் நிமித்தமே உண்டாயிருக்கு. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, பூமிக்குரிய அதிகாரத்தை நம்ம இப்போ வாசித்த சங்கீதம் 115:16 வாசிக்கும்போது தேவன் பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 1:26 26 சொல்கிறாரு, அவர் நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்கி அவங்க வந்து பூமியாளும் பழுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து பூமியில் அவர்களை வைத்தார். தேவனுடைய நோக்கமே என்னென்னா, பரலோகத்தில் எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ, அவருடைய ராஜ்யம் இருக்கிறதோ, அதே போல் பூமியிலும் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தை மனுபுத்திரர்கள் மூலமாக, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மூலமாக அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அனாதி திட்டம். அதனால்தான் நம்ம வாசம் கொலோசியர் 1 அவருடைய திட்ட அனாதி திட்டத்தின்படியாக அவர் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவர் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணா, ஏதேன் தோட்டத்தில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவனாக தேவ திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு தான் சுயமாய் நிர்ணயம் பண்ணி தேவன் சொல்லாத தேவன் சொன்ன காரியங்களுக்கு எதிர்த்து கலகம் பண்ணி பாவம் செய்தான். அந்த அதிகாரத்துக்கு அவன் விரோதமாய் கலகம் பண்ணினதை பாவம் என்று வாசிக்கிறோம். அந்த கலகம் பண்ணினதுனாலே தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு முறிந்து ஆளுகை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள் என்று சொல்லி அவர்களை நியமித்த அந்த தேவனிடத்திலிருந்து உறவை அவன் துண்டித்தது நிமித்தம் ஆளுகையை இழந்து விட்டான். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்தது பரலோகத்தை இல்லை, ஏன்னா பரலோகத்துக்கென்று அவன் படைக்கப்படவில்லை, பூமிக்கென்று படைக்கப்பட்டவன். பூமியில் ஆளுகை செய்யும்படியாக தேவன் அவனை படைத்து அங்கே வைத்திருக்கிறார். அவன் இழந்தது பூமியை ஆளுகிற தகுதியை இழந்து விட்டான். ஏன்னா தேவ சித்தத்தின்படியாக பூமியை ஆள வேண்டும்னா தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியத்தக்கதாக அவனுக்கு தேவனோடு உறவு இருக்க வேண்டும். அந்த உறவை இழந்தபடியினால ஆளுகையும் இழந்து விட்டான். ஆளுகை இழந்ததுனால பிசாசானவன் இவனை ஆண்டு கொண்டு பூமியில் பூமியின் அதிபதியாக செயல்படுகிறவனாக இருந்தான். இதை சீர்படுத்தும்படியாக தான் இயேசு பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து பிசாசின் கையில் இருந்த அதிகாரத்தை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். அதே ப்ராமிஸ் வாக்குத்தத்தத்தை ஆதியாகமம் 3:15 பார்க்குறோம், ஸ்திரீன் வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்திரீன வித்தாக பிறக்கிறவர் பிசாசின் தலையை நசுக்குகிறவராக இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் முறித்து, அவனுக்கு இருந்த அதிகாரம் என்ன? மரணம். இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி பாவத்தின் பலனாக மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தை கொண்டு அவன் மனுபுத்திரரை ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அந்த மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தவராய், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் அவதரித்து மரணத்தை ஜெயித்தவராய் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அப்படி எழுந்தபடினாலே பாவத்தையும்
மரணத்தையும் அவர் ஜெயித்தவராய், பிசாசுக்கு இந்த சகல வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு ஜெய கிறிஸ்துவாய் பிதாவின் வலது பரிசுத்தில் நிகழ்த்திருக்கிறார். ஆனால்தான் அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சொன்னார், மனுஷன் கையில் கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை அவன் இழந்துட்டான், அந்த அதிகாரத்தையும் நான் இப்பொழுது சவதரித்து விட்டேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. வானம் பரலோகம் அப்படின்னா ஏதோ காணப்படாதது, அது கற்பனை அல்ல, அது நிஜம். 2 கொரிந்தியர் 4:16-18 வாசிக்கிறோம், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், டெம்பரரி. எப்ரேயர் 12:11 வாசிக்கிறோம், காணப்படாதவைகளினாலே இந்த காணப்படுகிற உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். காணப்படாதவைகளிலிருந்து இந்த காணப்படுகிற இந்த உலகம் வந்ததுன்னா, இந்த அநித்தியமான இந்த காணப்படுகிற பூலோக ராஜ்யத்தை காட்டிலும் காணப்படாத பரலோக ராஜ்யம் நித்தியமானது, உண்மை சத்தியமானதாக இருக்கிறது, கற்பனை அல்ல, இருக்கிறது. அங்கிருந்து படைக்கப்பட்ட மனுஷன் பூமியை ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் தேவன் மனுஷனுக்கு ஒரு ஆவியையும் கொடுத்தார், ஒரு சரீரத்தையும் கொடுத்தார். ஆவி எதுக்கு? நம்ம 1 கொரிந்தியர் 2 வாசிக்கிறபடி, மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியதை அறிந்திருக்கும், தேவனுடைய ஆவி தேவனுக்குரியதை தெரிந்திருக்கும். இந்த மனுஷனுடைய ஆவியின் கொடுக்கப்பட்டு இந்த ஆவியின் மூலமாக இந்த ஆவிக்குரிய உலகத்தை அவன் தொடர்பு கொள்ள முடியும். அவன் மாம்ச பிரயாசத்தினாலே ஆவிக்குரிய உலகத்தை அவன் கண்டடைய முடியாது, அங்குள்ள காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அவன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவனுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதன் மூலமாக தான் அந்த பரலோக ராஜ்யத்தை காணப்படாத அந்த உலகத்தோடு அவன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் மனுஷனுக்கு உள்ளான மனிதன் அல்லது ஆவியை கொடுத்தவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சரீரத்தையும் கொடுத்தார், இந்த பூமியை அவன் ஆண்டு கொள்ள முடியாது. இந்த பூமியில் தன்னுடைய இந்த 5 புலன்களை கொண்டு அவன் ஆளுகை செய்கிறவனாக, செயல்படுகிறவனாக, இயங்குகிறவனாக இருக்கிறான். அதே மாதிரி உள்ளான மனுஷன் இந்த 5 புலன்களை வைத்து அவன் செயல்பட முடியாது. அவனுக்கு தேவைப்படுகிறது பரிசுத்தாவினால் கிடைக்கிற அந்த விசுவாசம். இயேசு உயிரோடு எழுந்த உடனே, யோவான் 20 வாசிக்கிறோம், அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் சீஷர்களுக்கு தோன்றி அவர் சொல்கிறார், பரிசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இதற்கு அதே இன்சிடெண்ட் மாதிரி எங்கே பார்க்குறோம், ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்குறோம், மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி தேவன் அவன் நாசியிலே ஊதினாரான், அவன் ஜீவ ஆத்மாவானான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தபடினால தான் அவன் ஜீவ ஆத்மாவாகி அவனால் செயல்பட முடிந்தது. பூமியில மாம்சத்தில் பூமியை ஆளுகிறவனாகவும் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறவனாகவும் இருந்தான். ஆனால் பாவம் செய்தபோது, ஆதியாகமம் 3:11-11 வரைக்கும் 3 விதமான வீழ்ச்சிகளை பார்க்கும். அந்த வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சி, பிசாசினால் அவன் வஞ்சிக்கப்பட்டவனாய் பாவ உலகத்தில் வாழ்ந்தபோது தேவன் சொல்லுகிறார், இனிமே என்னுடைய பரிசுத்தாவியானவர் மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லி மனுஷனிடத்திலிருந்து பரிசுத்தாவினர் எடுத்துள்ளப்பட்டார். அதற்கு அப்புறம் அவனால் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற நிலைமையில் அவன் இல்லை. இந்த சூழ்நிலையில் திரும்பவும் பரிசுத்தாவியானவரை அவன் மனிதன் திரும்பவும் பெற்றுக்கொண்டால்தான் பழையபடி அவன் ஆளுகைக்கு உள்ளாக போக முடியும். ஆனால்தான் பிசாசு பாவம் மரணமான காரியங்களை அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து உயிர் தழுதலினாலே அதன் மேல் ஜெயம் கொண்டவராக இருந்தவர் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தவராக இருக்கிறார். எதற்கென்றால் மனிதன் திரும்பவுமாக தேவனுடைய அனாதி திட்டத்தின்படியாக அவன் ஆளுகை செய்கிறவனாக இருக்கான். தேவனுடைய திட்டம் மாறுவதில்லை, அதை தான் இங்கே பார்க்குறோம். தேவன் தம்முடைய திட்டத்தின்படியாக எல்லாத்தையும் படைத்து மனுஷனையும் படைத்து ஆளுகை செய்யும்படியாக பூமியில் வைத்திருந்தார். மனுஷன் அந்த ஆளுகையை இழந்த பிறகு திரும்பவும் அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அவன் திரும்பவும் அந்த ஆளுகைக்கு தானாய் வந்துவிட முடியாது.
அதுக்காக தான் இயேசு பூமியில் மனுஷனாய் அவதரித்து இழந்து போன அந்த ஆளுகையை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த இழந்து போன அதிகாரத்தை நான் சவதரித்து விட்டேன், இனிமே போய் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்க, இழந்து போன அந்த அதிகாரம் திரும்ப பெற்றாயிற்று, தேவனுடைய ராஜ்யத்துள்ள பிரவேசியுங்கள். இயேசு பூமியில் இந்த காலத்தில் அவர் செய்த பிரசங்கமே ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி வாழணும், அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறவராக இருந்தார். உயிர்த்தெழுந்து அந்த 40 நாளும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசினார். சீஷர்களுக்கும் சொன்ன காரியம் என்னென்னா, மத்தேயு 17 சொல்கிறாரு, நீங்கள் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அனுப்பப்பட்டது, சீஷர்கள் அனுப்பப்பட்டதும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால், தேவன் திரும்பவும் நீ மனிதன் இழந்த அந்த பழைய ஆளுகையை அதிகாரத்தை இயேசுவின் மூலமாக சவதரித்து அந்த அதிகாரத்தோடு மக்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு வாழ்வுண்டு. லூக்கா 12:32 வாசிக்கிறோம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்கள் பரமபிதா ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிரியம் சித்தம் என்னென்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ளாக மனுபுத்திரர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் வர வேண்டும். யோவான் 10:9 வாசிக்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ணமான ஜீவன், ஒரு வாழ்க்கை வாழும்படியாக மனிதன் திரும்பவும் இழந்த நிலையை பெற்று முழுமையாக ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காகவே அவர் வந்தார். ராஜ்யத்தின் வாழ்வு என்று சொல்லும்போது ஏதோ எதிர்காலத்தில் இருக்கிறது என்று அல்ல, இப்பொழுதே அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு நம்மளுக்கு குடியுரிமை இருக்குது. பவுல் அதுதான் சொல்ற, என்னுடைய குடியிருப்போ, என்னுடைய சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது. நான் பூமிக்குரிய குடிமகன் அல்ல, சரீரம் வேணால் எந்த நாட்டில் பிறந்ததோ எந்த நாட்டில் வாழ்கிறனோ அதுக்கேற்றபடி குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு குடியுரிமை தான், ஒன்று விசாசின் ராஜ்யம், இல்லைன்னு தேவனுடைய ராஜ்யம். இந்த உள்ளான மனுஷனுடைய குடியிருப்பு சிட்டிசன்ஷிப் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்து விட்டேன், அங்கேருந்து என்னுடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு வருவதற்காக காத்திருக்கிறேன். அந்த நிலையில் பூமியில் இருக்கிற அவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நன்மையை நாம் இங்கே சுதந்திரிக்கணும். அதே 10 யோவான் 10 வாசிக்கும் போது, 7 வாசிக்கும் போது சொல்கிறார், இயேசு நானே வாசல், எனக்குள்ளாக ஒருவன் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மெய்ச்சலை கண்டடைவான். மெய்ச்சலை கண்டடைந்து திருப்திகரமான அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை அவன் அனுபவிக்க வேண்டும். இயேசு வாசல், இதுதான் நாம் செய்ய வேண்டிய பிரசங்கம். பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, பூமியிலும் இழந்த நிலையை ஏதோ வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு இல்லை, இயேசுவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிற நிலையில் நாம் இருக்கணும். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இதை அனுபவிச்சு தான் இருக்கணும். 70 வருஷம் 80 வருஷம் எப்படியோ ஒப்பேத்திட்டு கடைசியாக பரலோகத்துக்கு போய் அப்பா பா நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு வாழறதுக்காக இயேசு வரவில்லை. அந்த பரலோகத்தின் வாழ்வை நாம் இன்றைக்கே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு பூமிக்கு வந்த பிரதான நோக்கு. இந்த வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை எதிர்காலத்தில் வச்சிருந்தா நம்ம அதை அனுபவிக்க முடியாது. இப்பொழுதே இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்தாலும் நான் அதை அனுபவிக்க முடியாது. நற்செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் தூரத்தில் இல்லை, இப்போமே உங்கள் பக்கத்தில் இருக்குது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பது தான் நற்செய்தி. இதை இயேசு பிரசங்கித்தார். அந்த சுவிசேஷத்தில் நாம் பங்கடையும்படியாக இயேசு நானே வழின்னு சொல்கிறார், நானே வாசல் இருந்தார். அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக உட்படும்படியாக இயேசு நமக்காக வாசலாக இருந்து செயல்பட்டார். இயேசுவின் மூலமாக தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இயேசு சிலுவையில் செய்தது என்னன்னா,
தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகைமையை நீக்கி தேவனண்டை உறவு உண்டாகத்தக்கதாக ஒப்புரவாகத்தக்கதாக நம்மளுக்கு ஒரு வாசலை திறந்தார். ஆனால் வாசலை திறந்து நம்ம அதோட சிலுவையோடு நின்றுடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கு. தேவன் வந்து தமக்கென்று குமாரர்களையும் குமார்த்தைங்களையும் தான் விரும்புகிறாரே ஒழியா, ஏதோ வேலையாட்கள், ஏதோ குடியுரிமை உள்ளவர்கள் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமானாம். பரிசுத்த ஆவியை பெறும்போது நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆங்கிலத்தில் அதில் ஃபுல் ரைட்ஸ் ஆஃப் அ சன். எப்படி ஒரு பிறந்த மகனுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமை தத்தெடுத்த மகனுக்கும் இருக்கும். இப்போ மகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உரிமைகளை சொல்லும்போது ஏதோ குழந்தைகளை பற்றி பேசலை அவர். வயதுக்கு வந்து சொத்துல பங்கு கொள்ளத்தக்கதான வயதை எட்டினவர்கள். தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஏதோ அவர் கையில் குழந்தைகளாக இருந்து நான் ஆண்டவரே நீ தப்பா, நான் பிள்ளை, நான் மடியில் தவழ்ந்துட்டு இருக்கேன், அந்த காரியத்தை எதிர்பார்க்கலை. வளர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசித்தவர்கள் அந்த நிலையிலே இருந்திருக்கக்கூடாது. நான் சொல்லு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர்கள் வளர்ந்து பிள்ளைகளாக புத்திரராக இருந்து பூமியை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் ஸ்தாபிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்ன இந்த கட்டளை, நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்த நீங்கள், ராஜ்யத்துக்குள்ளாக வாழ்கிற நீங்கள், அவர் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கட்டளை என்னன்னா, நீங்கள் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளி நெடுத்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்தது அவருடைய கிருபை. அவர் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் இதெல்லாம், பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை இது, தேவ சித்தத்தை தேவனோடு இருக்கிற உறவு ஒரு பாக்கியம், அவரோடு இணைந்து நான் ஆளுகை செய்வது ஒரு பாக்கியம். நான் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறபடியினாலே பிசாசுகளுக்கு இடமில்லை, வியாதிக்கு இடமில்லை, இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, என்னுடைய வார்த்தைக்கு அவர் பலன் கொடுத்தவராக இருக்கிறார். பரலோகத்தில் நான் பூமியில் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்படுகிறது. நான் பூமியில் எதை கட்டவிழ்கிறேனோ அந்த பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையை வாழும்படியாக அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியில், அவர் சித்தத்தை பூமியில் நான் நிறைவேற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பாக்கியம் மனுபுத்திரருக்கு உண்டு என்பதை போய் பிரசங்கம் பண்ணுங்க. அதான் நல்ல செய்தி. இன்னைக்கு மனுகுலம் வந்து என்ன பண்ணுது, பூமியின் மேலே தன்னுடைய வாழ்க்கையின் மேலே தனக்கு கட்டுப்பாடு இல்லை, சூழ்நிலைகள் மேல் கட்டுப்பாடு இல்லை, அதனால் நான் அனுபவித்து வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அதை அனுபவித்து கடைசியாக எப்படியாவது நான் பரலோகம் போனான்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கே எனக்கு இயற்கையின் மேலே, வாழ்க்கையின் மேலே, சூழ்நிலையின் மேலே அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரம் எங்கே கொடுத்துருக்காருன்னா இயேசுக்கு இருக்குது. அவர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறபடினால நான் அதை போய் பயன்படுத்த வேண்டும். இதை நான் மாத்திரம்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் மனுபுத்திரர் எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நோக்கம். அதனால தான் கடைசியாக அவர் சொன்னது, மற்றதெல்லாம் சொல்லாமல், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிலாம் சொல்லாமல் அவர் சொன்ன ஒரே பிரதான கட்டளை என்னென்னா, போய் பிரசங்கம் பண்ண, சுவிசேஷத்தை அறிவிங்க, அவங்கள சீஷர் ஆக்குங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரதான தடை என்னென்னா, பாவம் அல்ல, மரணம் அல்ல, பிசாசல்ல, அதெல்லாம் இயேசு ஏற்கனவே சிலுவையில் சரி பண்ணிட்டார். இன்றைக்கி மனுபுத்திரருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரதான தடை அல்லது வீழ்ச்சி என்னென்னா அறியாமை. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், இந்த ராஜ்யத்தின் வாழ்வு இன்றைக்கே இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறபடினாலே தேவனுடைய மக்கள் கூட அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிப்பதில்லை. தேவ ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிச்சாங்க, ஆனால் அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பரலோகம் இருக்கும், அப்போ இயேசு வருவார், அதுக்கப்புறம் நான் எனக்கு நித்திய நித்தியமாக நான் அவரோடு இருந்து வாழ்ந்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இளையகுமாரனுடைய கதை நம்மளுக்கு தெரியும். அதில் மூத்த குமாரன் அப்பாவுடைய வீட்டிலேயே இருக்கான், அப்பா வீட்டு நன்மைகள் அவனுக்கு இருக்குது, உடைகள் இருக்குது, செருப்பு இருக்குது, மோதிரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பா பேச்ச கேட்டு அப்பாவுக்கு பிரியமானவனை தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் இளையகுமாரன் வந்ததுக்கப்புறம் ஒரு விருந்து நடக்கும்போது அவன் சொல்கிற காரியம் என்னென்னா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே நீங்கள் அப்படின்னு. அதுக்கு அப்பா சொன்னார், ஆட்டுக்குட்டி என்னப்பா, எனக்குரியது எல்லாமே வந்து தானே, உனக்கு எப்போ வேணாலும் நீ அதை அனுபவிச்சிருக்கலாமே. அவனுடைய அறியாமை, பூமியில் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் அறியாதபடினால, அப்பாவுடைய வீட்டிலே இருந்து அப்பாவுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தும் நன்மைகளை சுதந்திரிக்கவில்லை. அவனுக்குரியது தான், அனுபவிக்கல. அப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை. நல்ல செய்தி என்னென்னா, பூமியிலே நூறுத்தனையும் முடிவிலே இந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் முடிவிலே நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்து விட்டீர்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்து இந்த ராஜ்யத்தின் வாழ்வை எப்படி வாழ்வது என்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு இயேசு எப்போ வருவார், இல்லை நான் எப்போ சாவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ராஜ்யத்தின் வாழ்வை நன்மைகளை அனுபவிப்பேன் வாழ்கிறதல்ல. ராஜ்யத்துக்குள்ளாக இருந்து அவருடைய பிள்ளைகளாக புத்திரராக அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு வளர்ந்த அவரோடு பொறுப்பில் அதிகாரத்தில் இணைந்து செயல்படுகிற புத்திரரையும் புத்திரிகளையும் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தியும் கட்டளையும். அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் செயல்படுங்கள், ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கிறவர்களாயிருங்கள். இந்த நல்ல செய்தியை போய் அறிவியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நல்லும் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தின் பிரதான கட்டளை, கடைசி கட்டளை, ஆண்டவர் நீர் கொடுத்த கட்டளை, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க ஜனங்களை கத்த ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி உம்மோடு ஒப்புரவாக்கத்தக்கதான ஒரு கட்டளையும் ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறேன். அந்த வேலையை அறிந்தவர்களாக நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவிச்சு. அந்த ராஜ்யத்தை குறித்ததான அறியாமையினாலே அதை அனுபவிக்காத இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறிந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசித்தும் அந்த நன்மைகளை சுதந்திரிக்காதவர்கள், அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க அவர்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரித்தவர்களாக சாட்சியோடு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அந்த சுவிசேஷத்தை நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக அவர் செயல்படட்டும். பூமிக்குரிய காரியங்களே சிக்கிக்கொண்டு பூமிக்குரிய காரியங்களுக்காக வாழாமல் பரலோக ராஜ்யத்தின் சித்தம், பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையை பூமியில் நிலைநாட்டுகிறவர்களாக அவர்கள் செயல்பட உதவிச்சு அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். பரலோக ராஜ்யத்தின் வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லைகளிலே காணப்படும். வியாதிகள் விக்கனங்கள் கடந்தோடட்டும், பிசாசின் கிரியைகள் அழிந்து போகட்டும், தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், விடுதலை காணப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. இன்னைக்கு மனுகுலம் வந்து என்ன பண்ணுது, பூமியின் மேல தன்னுடைய வாழ்க்கையின் மேல தனக்கு கட்டுப்பாடு இல்லை, சூழ்நிலைகள் மேல் கட்டுப்பாடு இல்லை, அதனால நான் அனுபவித்து வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அதை அனுபவிச்சு கடைசியா எப்படியாவது நான் பரலோகம் போனான்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க மனுபுத்திரருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரதான தடை அல்லது வீழ்ச்சி என்னன்னா அறியாமை. அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் செயல்படுத்து, ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க இந்த நல்ல செய்தியை போய் அறிவியுங்கள். For contact, Jay Seal and Paul Ministries, contact number 97907-52795. Mail ID
wordofgod.paul@gmail.com. ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.